ஏன் அன்பு செல்லமே, உன்னை சொல்லியும் குற்றமில்லை, யாரை சொல்லியும் குற்றமில்லை. தெய்வம் செய்த சில வேலைகளால் உன் வாழ்க்கையின் நிலை இப்பொழுது தலைகீழாக மாறியிருக்கிறது. தெய்வம் எதற்காக உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தது என்று ஒரு முறை யோசித்து இருக்கிறாயா? தெய்வத்தின் மீது பழியை போடும் பொழுது உன்னால் யோசிக்காமலேயே பழி போடுகிறார். ஆனால் தெய்வம் ஏன் உன்னை இந்த நிலைமைக்கு வர வைத்தது என்று சற்று யோசித்து பார்த்தாயா? நீ என்ன நிலைமையில் இருந்தாய்? இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறாய்? உன் வாழ்க்கையே தலைகீழாக இருக்கிறது. உன்னிடம் இல்லாத செல்வமோ, உன்னிடம் இல்லாத பணங்களோ கிடையாத உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே உன்னிடம் இருந்தது. ஆனால் நீ சரியாகத்தான் உபயோகப்படுத்தினாயா? யாராவது ஏதாவது கேட்டால் கூட அவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி அவர்களுக்கு உதவி செய்தாய். இதுதான் உன் வாழ்க்கையில் செய்த தவறு. உன்னுடைய அதிர்ஷ்டத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு இப்பொழுது அவர்கள் அதிர்ஷ்டசாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்த கெட்ட எண்ணங்களானது உன்னை சூழ்ந்து இவ்வளவு தரைமட்டத்திற்கு ஆக்கிவிட்டது. யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்று பார்த்து செய்ய வேண்டும். ஏன் தெய்வமானது எதுவுமே இல்லாத ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு அன்னதானம் செய்ய சொல்கிறது தெரியுமா தங்கமே? எனக்கு பிடித்ததும் அன்னதானம் தானே. ஏன் நான் அதை செய்ய சொல்கிறேன் தெரியுமா? நீ சாப்பாடு போடும் பொழுது எந்த ஒரு நிறையோ குறையோ தெரியாத நீ யார், நீ எப்பேற்பட்டவள், நீ எவ்வளவு வசதியில் இருக்கிறாய் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. உன்னை மனதால் ஆசீர்வாதம் செய்து போவார்கள். அதுதான் உண்மையான தானமே. ஆனால் நீயோ உன் உறவுகளுக்கு இப்பொழுது பணத்தொகை இல்லை, வந்து கேட்கிறார்கள் என்பதற்காக கொடுத்து அவர்கள் உன்னை ஏங்கி பார்த்து அவர்களுடைய இருக்கும் கெட்டது உன்னை வந்து சுற்றி கொண்டு இருக்கிறது. உன்னிடம் இருந்த நல்லது அவர்களிடம் போய் வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நல்ல எண்ணங்களுடன் பழக சொல்லியிருக்கிறேன். யார் நல்லவர்கள் என்று பார்த்து பழகும் பொழுது எந்த ஒரு கண்திஷ்டியோ தேவையில்லாத விஷயங்களோ சூழாது. ஆனால் பொறாமை நிறைந்த மனிதர்களுடன் பழகும் பொழுது அவர்களுக்கு என்ன குணம் இருக்கிறதோ அது மட்டும்தான் சுற்றி கொண்டே இருக்கும். இது நீ செய்த தவறு தங்கமே. உன் வாழ்க்கையில் இனியாவது செய்யாமல் இரு. உன்னுடைய வாழ்க்கையில் சற்று யோசித்து முடிவிட, எதுவாக இருந்தாலும் இருக்கே என்று செய்துவிட வேண்டாம். பலமுறை யோசித்து செய். இனி நீ செய்தாய், மற்றவர்களுக்காக நீ செய்தாய், இனி உனக்காக நான் செய்கிறேன். நல்ல எண்ணங்களுடன் உனக்காக உன் வீடு தேடி வந்து உனக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் வாரி உனக்கு தந்து விட வரைகிறேன். கவலை இல்லாமல் இரு. போனதை பற்றி நினைக்க வேண்டாம். உன்னிடம் பெற்று கொன்றவர்களை பற்றி நினைக்க வேண்டாம். நான் இருக்கிறேன், கொடுத்தாலும் சொல்ல மாட்டேன், எது நினைத்தாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.